All girls, na kudukura indha form vaangi correct-a fill pannanum. Neenga kudukura details-a vachu dhaan enga boss ungalku priority order kudupaaru. Indanga. Fill pannunga, fill pannunga. Indanga. Indanga. Indanga, indanga. Fill pannu, fill pannu. Ella ella correct-a fill pannanum. Appuram enna coffee sapalama? Status இப்பலாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றவங்கள விட கல்யாணம் ஆகலன்னு சொல்றவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதனால கல்யாணம் ஆகலனே போட்டுடலாம். இது தாலி செயின் தெரிஞ்சிடுமோ? இது ஆர்டினரி செயின் மாதிரி தானே இருக்கு, அதெல்லாம் தெரியாது. Good morning, sir. என்னங்க எதிர்பார்க்கல? நான் தான் இந்த கம்பெனி எம்டி. நான் இங்க உட்காராம வேற எங்க உட்கார முடியும்? கார்ல வரும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே சார். நீங்க என்ன சொல்ல விட்டீங்க? மூச்சு விடாம கார்ல நீங்களே தானே பேசிட்டு இருந்தீங்க சார். நான் பேசினதெல்லாம் விளையாட்டுக்கு சார். சும்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நாம இன்டர்வியூ ஆரம்பிப்போம். ஓகே சார், தேங்க் யூ சார். ஹலோ, நான் இன்னும் உங்களை உட்காரவே சொல்லலையே. சாரி சார். முதல்ல உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுங்க சார். இன்ஃபேக்ட் என் டிகிரி சர்டிபிகேட்லாம் நான் இன்னும் வாங்கவே இல்லை சார். வாட்? டைம் இல்லாம போகவே இல்லை. வேலை கிடைச்சா சொல்லிட்டு அப்புறம் போய் வாங்கி கொடுக்கலான்னு இருந்தேன் சார். சரி, டிகிரி சர்டிபிகேட்ஸ் இல்ல, வேற சர்டிபிகேட்ஸ் என்ன இருக்கு? வேற சார், வேற எந்த சர்டிபிகேட்டும் இல்ல சார். ஆதார் கார்டு இருக்கு சார். வாட்? ஆதார் கார்டா? இங்க பாருங்க, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இதெல்லாம் நான் கேட்கல. நான் கேட்டது உங்க டிகிரி சர்டிபிகேட்ஸ். வேற சர்டிபிகேட் எதுவும் இல்ல சார். ஆமா, நீங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வர போறீங்க? ஆம்பளைங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எங்க பார்க்க போறாங்க? லிப்ஸ்டிக் மட்டும் தானே பார்க்க போறாங்க நினைச்சு லிப்ஸ்டிக் அழுத்தி போட்டு வந்தவங்களாச்சே. அதெல்லாம் தெரியாம பேசினது சார், என்ன மன்னிச்சிருங்க சார். கார்ல என்ன சொன்னீங்க? 99% ஆம்பளைங்க சொல்லணுங்களா? ஏங்க, என்ன பார்த்தா ஜொல்லு விடுற மாதிரியே தெரியுது சார். அதெல்லாம் கார்ல லிஃப்ட் கொடுத்ததுக்காக, உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக அப்படி பேசிட்டு சார். அதெல்லாம் கணக்குல எடுத்துக்காதீங்க சார். சரி, வேற எந்த கணக்குல எடுத்துக்கலாம்? நீங்க என்ன மேஜர்னு சொல்லுங்க, நான் அந்த சப்ஜெக்ட்ல இருந்து க்வெஸ்சன் கேக்குறேன். நீங்க அதுல எப்படி இருக்கீங்கன்னு பாப்போம். நீங்க தான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணவே இல்லையே. பெர்ஃபியூமை வச்ச ஆம்பளை பசங்களை நாய்க்குட்டி மாதிரி வாலாட்ட வைக்கலான்னு முடிவு பண்ணவங்களாச்சே. உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க முடியும்? ஐயோ சார், நான் உங்ககிட்ட சமய மாட்டிக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். எப்படி எப்படி? சாயந்தரம் ஃபோன் பண்ணுங்க, எனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். ஏன்னா நான் கிளாமரஸ் இல்ல சார். நீங்க எனக்கு வேலையே தர போறது இல்ல. நான் உங்ககிட்ட கண்ணா பின்னாடி மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு என் கெட்ட நேரம் தான். உங்க ரூபத்துல கார்ல வந்திருக்கு, அத கவனிக்காம நான் ஏறிட்டேன். உங்களை சொல்லி குத்த இல்ல சார், எல்லாம் ஏன் தப்புதான். எனக்கு இங்க வேலை கிடைக்காது.
எக்ஸ்கியூஸ் மீ, நில்லுங்க. யூ ஆர் அப்பாயிண்டட். சார், யூ ஆர் அப்பாயிண்டட் சொன்ன. எப்படி? ஏ, நான் எந்த கேள்விக்குமே சரியா பதில் சொல்லவே இல்ல. உங்களை வேற கண்ணா பின்னா திட்டிட்டேன். என்ன ஏ சார்? பிரியா, நீங்க இங்க எந்த கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லினாலும் கார்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்னீங்க. ஆக்சுவலா சொல்லணும்னா, நீங்க பேசினதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இன்ஃபேக்ட், நான் அந்த மாதிரி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க ஆம்பளைங்களை கண்டபடி திட்டிருந்தாலும் உங்க பேச்சுல ஒரு பொய் இல்ல, போலித்தனம் இல்ல, எப்படி சொல்லணும்னா ஒரு ஃப்ராங்க்னஸ் இருந்துச்சு, ஹானஸ்டி இருந்துச்சு. அந்த மாதிரி யூனோ, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா இந்த இந்தியாவோட 9வது பிரசிடென்ட் யாரு, இஸ்ரோல மிசைல் அனுப்புறது யாரு, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் ஈஸியா சொல்லிடலாம். அதை விட எனக்கு உண்மையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க அப்படி இருந்தீங்க. சோ ஐ செலக்ட் யூ ஃபார் மை கம்பெனி. சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ வெரி மச். இந்த ஜாப் இந்த சமயத்துல எனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தான் தெரியும். தேங்க்ஸ் அ லாட் சார். பாண்டியன். எஸ் சார். பாண்டியன், இவங்களை நம்ம கம்பெனிக்கு புதுசா செலக்ட் பண்ணிருக்கேன். இவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணி கொடுங்க. என்ன போஸ்டிங் சார்? கேஷ் டீலிங். நம்ம ஆபீஸோட கேஷ் டீலிங் எல்லாமே இனிமே இவங்க பார்த்துப்பாங்க. சார், கங்கிராச்சுலேஷன்ஸ் மேடம். பாண்டியா, வணக்கம் மேடம். இப்போ அது போய் உங்க டிகிரி சர்டிபிகேட்ஸ் வாங்கிட்டு வந்து சப்மிட் பண்ணுங்க. டிகிரி எல்லாம் கம்ப்ளீட் தானே சார்? காட் ப்ராமிஸ் ஆ முடிச்சிருக்கேன் சார். அவரெல்லாம் இழக்காதீங்க, போயிட்டு வாங்க. Thank you sir. இனிமே கம்பெனி நல்லா டெவலப் ஆயிடும் சார். Thank you.
இவ்வளவு காலையில வர சொல்லிருக்க, என்ன விஷயம்? புருஷனோட ஆசையா உட்காந்து பேசி பல வருஷம் ஆச்சு இல்ல, அதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டே பேசலான்னு வர சொன்னேன். என்ன வைத்தீஸ்வரி, ஏதாவது பிரச்சனையா? அங்க உட்காந்து என்னைய பண்ணிட்டு இருக்க? அந்த பாரதி பாலகிருஷ்ண வீட்டுக்கு போய் நடந்தது தற்கொலை இல்ல கொலைதாங்கிற வரைக்கும் தெரிஞ்சிட்டு போயிருக்கா. டெய்லி உட்காந்து கணக்கு வழக்க நோண்டிட்டு இருக்கா. அது எதையும் தடுத்து நிறுத்தாம அங்க என்னதான் நீ பண்ணிட்டு இருக்க? நிறைய பண்ணியாச்சு வைத்தீஸ்வரி, ஆனா எல்லாத்திலயும் அவ தப்பிச்சிட்டான். அடுத்தது பெருசா ஏதாவது பண்ணும், அத சரியா பண்ணும். அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சிருக்க. ஆமா, நீ யோசிச்சு ஒரு பிளான கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவ போலீஸோட வந்து நிப்பா. நானும் என் பொண்ணு ஜெயிலுக்கு போணுமா? சச்சே, இந்த தங்க வேலை இருக்க வரைக்கும் அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. கிழிச்ச நீ ஒரு ஆணைய புடுங்க வேணாம், நான் சொல்றத மட்டும் செய். அந்த பிரதீப்பையும் அவ ஆச பொண்டாட்டி பாரதியையும் இங்க இருந்து எங்கயாவது வெளியூர் போறதுக்கு ஏற்பாடு பண்ற. களத்துல நானே நேரடியா இறங்குறேன். அந்த லக்ஷ்மி உயிரிய வச்சிருக்கிற அந்த பிரதீப்பையும் நம்ம நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கிற அந்த பாரதியையும் என் கார் சக்கரத்துல நசுக்கிறேன். அப்பதான் என் மனசு ஆறும். சரி வைத்தீஸ்வரி, அதுக்காக நீ எதுக்கு சிரமம் பண்ணும்? இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேன். போதும், உன்ன நம்பிட்டு இருந்தா நானும் என் பொண்ணு நடுத்தெருல தான் நிக்கணும். வைத்தீஸ்வரி, வைத்தீஸ்வரி, என் பையனு கல்யாணம் ஆயிடுச்சா? என் வீட்டுக்கு மருமகன் வந்துட்டானா? ஒழுங்கு உங்களை பிடிச்சு தள்ளுற அளவுக்கு அவன் உடம்புல இன்னும் பலம் இருக்கா? வைத்தீஸ்வரி, ஒரே ஒரு தடவை மகனையும் மருமகளையும் கண்ணில் காட்டு வைத்தீஸ்வரி. என் மகனை கல்யாண கோலத்துல பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேன். உனக்கு அடுத்த வேலை சோறு போடுறத பத்தி நான் இன்னும் முடிவு பண்ணல. இதுல உன் மகனையும் மருமகளையும் கண்ணில் காட்டுமா? ஐயோ, அப்படிலாம் சொல்லாத வைத்தீஸ்வரி. என் பிள்ளையும் மருமகளையும் என் கண்ணில் காட்டில் கூட பரவாயில்ல வைத்தீஸ்வரி. எனக்கு ஒரே ஒரு உதவி செய், ஒரே ஒரு உதவி செய். என் குடும்பத்தில் யாருக்காவது கல்யாணம் நடந்தா ஏற்காட்டில் இருக்க எங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் அங்கே போட்டால் விளக்கு போடுறது வழக்கம். அப்படி போட்டாதான் எங்கள் குலம் விளக்கம். அப்படி போடாம விட்டா எங்கள் வம்சம் தணிக்காது, எங்க குடும்பம் அழிச்சு போயிடும். புருஷன் பொண்டாட்டி ஒன்னா இருக்க மாட்டாங்க, அவங்க நிம்மதியா இருக்க மாட்டாங்க வைத்தீஸ்வரி. இந்த இந்த விஷயம் எல்லாம் லக்ஷ்மிக்கு தெரியும், அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியல வைத்தீஸ்வரி. எனக்காக ஒரு உதவி செய், இதை மட்டும் அவங்க வந்து சொல்லிடு வைத்தீஸ்வரி. ஓ, இதுல இப்படி ஒரு விஷயம் வேற இருக்கா? சொல்லிடு ப்ளீஸ், சொல்லிடு. ஏய், நீயே சாக போற, இதுல உன் கொலை வேற தழைக்கணுமா? ஏய், இவனை எடுத்துட்டு போய் சங்கிலியால கட்டி வைக்கிறான். போட்டு விடுங்க. சரிக்கா, எடுத்துட்டு போ.
நாள் முழுக்க போதையிலேயே வச்சிருக்கேன். கொஞ்சம் போதை தெரிஞ்சதும் மகனை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நீ தெளிவா தானே இருக்க? பொண்டாட்டி பிள்ளைக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுதா? இத பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் ரெண்டு நாள்ல அவங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு போகணும். சரியா சொன்ன வைத்தி, நீ சொல்றதான் சரி. நீயே நேரடியா களத்துல இறங்கினதான் சரிப்பட்டு வரும். அவங்கள ஏதாவது ஊருக்கு அனுப்பிட்டு அப்புறமா நான் உனக்கு தகவல் சொல்றேன். எப்படியாவது பிரதீப்பையும் பாரதியும் இந்த ஊரை விட்டு அனுப்பி வச்சிரு. நான் அவங்க கதையை முடிச்சு பணமா அனுப்பி வைக்கிறேன்னு வைத்தி சொன்னான். சொன்ன அவன் நிச்சயம் செய்வான். அவ முதல மாதிரி முதலைக்கு தரையை விட தண்ணியில தான் பல அதிகம். தண்ணிக்குள்ள யானை இறங்கினா கூட அந்த யானையே முதல காலி பண்ணிடும். அதே மாதிரி வைத்தீஸ்வரிக்கு இந்த ஊரை விட வெளியூர்ல தான் பல அதிகம். அவ இறங்கினா செய்வான், காலி பண்ணிடுவான். ஆனா இவங்களை என்ன சொல்லி வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறது? நான் எங்கேயாவது போக சொன்னா அந்த பாரதி சந்தேகப்படுவான். ஏன் எதுக்குன்னு 1008 கேள்வி கேட்பான். அவங்க போவாம இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. யார சொல்லி அனுப்பி வைக்கிறது? எங்க அனுப்புறது? என் குடும்பத்தில் யாருக்காவது ஏற்காட்டில் இருக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் அங்க மூன்று நாள் விளக்கு போறது வழக்கம். அப்படி போட்டாதான் எங்க குல விளக்கம். அப்படி போடாம விட்டா எங்க வம்சம் தலைக்காது, எங்க குடும்பம் அழிஞ்சு போயிடும். வம்சம் போட்டாச்சு போட்டா இருக்க மாட்டாங்க, அவங்க நிம்மதியா இருக்க மாட்டாங்க. வைத்தீஸ்வரி, அந்த சரவண பாண்டிய தான் நமக்கு நல்ல ஐடியா கொடுத்துருக்கானே. இது போதும். இந்த மேட்டர் லட்சுமிகிட்ட சொல்லி அவ வாயாலே அவங்க ரெண்டு பேரையும் ஏற்காட்டுக்கு அனுப்பி வைப்போம். மற்றதை வைத்தி பார்த்துக்கோ. சொல்லக்கூடாது, செய்யணும். செயல் அது ஒன்றே வெற்றிக்கு வழி. இதுதான் இந்த தங்கவேலு ஸ்டைல். தேவி, தாயே, என் குலதெய்வமே, மகமாயே, மகமாயே, தாயே, தாயே, என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்க தாயே? எதுக்காக இங்க வந்திருக்க தாயே? உன் கண்ணெல்லாம் சிவந்திருக்கு. ஏன் இவ்வளவு கோபமா இருக்க தாயே? நாங்க ஏதாவது குறை வச்சிட்டோமா தாயே? வேண்டுதல் ஏதாவது விட்டு வச்சிட்டோமா தாயே? தாயே, மகமாயி,
சொல்லு தாயே. ஓ ஆமா தாயே, ஆமா, ஒரு குறை தான் வச்சிட்டோம். என் பையனுக்கு கல்யாணம் ஆனதும் என் மகனையும் மருமகளையும் சன்னதிக்கு அனுப்பி வச்சிருக்கணும். மூணு நாள் அங்கேயே தங்கி விளக்கு போட வச்சிருக்கணும். இதெல்லாம் செய்ய தவறிட்டோம் தாயே. ஆமா தாயே, நாங்க குறை வச்சிட்டோம் தாயே. எங்களை மன்னிச்சிரு தாயே, எங்களை மன்னிச்சிரு. என்னங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட இந்த கோயில் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? குலதெய்வத்துக்கு மூணு நாள் விளக்கு போட்டா குடும்பம் தழைக்குமா? இது கடவுள் எங்க குடும்பத்துக்கு போட்டிருக்க கட்டளை. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே நம்ம மறந்துட்டோமே. தாயே தாயே, இதெல்லாம் பண்ணாதது எங்க தப்பு? எங்க தப்புக்கு நீ எங்களுக்கு என்ன தண்டனை வேணாலும் கூட, ஆனா எங்க குழந்தைங்களை கஷ்டப்படுத்திடாத தாயே, எங்க குழந்தைங்களை கஷ்டப்படுத்திடாத. என்ன தாயி சொல்ற? என் பையனையும் பாரதியும் பிரிச்சு வச்சிருக்கியா? ஐயோ தாயே, சரி பண்ணிடலாம் தாயே, சரி பண்ணிடலாம். நீ ஒன்னும் பண்ணிடாத தாயே, ஒன்னும் பண்ணிடாத, ஒன்னும் பண்ணிடாத, சரி பண்ணிடலாம். என்னங்க தாயே? சாமி, என் பையனையும் மருமகளையும் பிரிச்சு வெடிக்க வேண்டிய இடத்துல கரெக்டா வெடிக்கும். பிரதீப் எங்க போயிட்டான்? ரெண்டு பேரும் ஒண்ணு சேரலையா? கல்யாணமானதும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் விளக்கு போடணுங்கிறத நான் எப்படி மறந்தேன்? எவ்வளவு பெரிய தெய்வ குத்தம் ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில முதல் விஷயமா இதை சரி பண்ணணும். அம்மா காஃபிமா? தேங்க்யூ. நான் உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? போனுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்பதான் கிளம்புறேன். இப்ப எங்க கிளம்பிட்ட? ஆபீஸ்ல மீட்டிங்ல காலையில ஆடிட்டர் வர சொல்லிருக்கேன். போன 5 வருஷம் அக்கவுண்ட்ஸும் என் முன்னாடி வரணும்னு சொல்லிருக்கேன். 8 மணிக்கெல்லாம் அவர் வந்துருவாரு, அதான் நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். அக்கவுண்ட்ஸ் எல்லாம் அப்பா டிபார்ட்மெண்ட், அது அப்பா பார்த்து பாரு. நீ போவேண்டாம்.
என்ன சொல்ல போனா நீ ஆபீஸ்க்கே போக வேண்டாம். பேசாம வீட்லயே இரு. என்னங்க நீங்க? நீங்க தான கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போலான்னு சொன்னீங்க. அத்தை தானே வெளி கம்பெனியில எதுக்கு வேலைக்கு போனோம்? நம்ம ஆபீஸ்ல இருக்கிற வேலையை பாருன்னு சொன்னாங்கல்ல. இப்ப திடீர்னு ஆபீஸ்க்கு போக வேண்டேன்னு சொன்னா எப்படி? இங்க பாருங்க, நான் கம்பெனிக்கு போறது எனக்காக மட்டும் இல்லைங்க, நம்ம மொத்த குடும்பத்துக்காகவும் தான் சொல்றேன். நம்ம கம்பெனி நல்லதுக்காக சொல்றேன். நான் போய் நம்ம ஆபீஸ்ல இருக்கிற எல்லா அக்கௌண்ட்ஸையும் பார்த்தே ஆகணும். இங்க பாரு பாரதி, நீ ஆபீஸ் போக கூடாது. இதான் என்னுடைய ஃபைனல் டிசிஷன். பேசாம வீட்லயே இருந்து அம்மாவோட வீட்டு வேலையை பாரு. நீங்க இப்படி பேசுறது ரொம்ப தப்புங்க. நீங்க ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொல்றது அத்தைக்கு தெரிஞ்சா அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க. தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. நீங்க மெதுவா ஆபீஸ்க்கு புறப்பட்டு வாங்க, நான் முன்னாடி போறேன். அப்போ நான் சொல்றது மீறி நீ ஆபீஸ்க்கு போவ, அப்படிதானே? உனக்கு என் வார்த்தை முக்கியம் இல்ல. நீ ஆபீஸ்க்கு போய் கால் மேல கால் போட்டு உட்காரணும். எல்லாரையும் கமெண்ட் பண்ணி வேலை வாங்கணும். ஆம்பளைன்னா உனக்கு கேவலம். ஆபீஸ்ல வேலை செய்யற ஆம்பளைங்களை எல்லாம் உன் காலடியில வச்சுக்கணும். அதான உன் ஆசை? அதுக்குதான் இப்ப நீ ஆபீஸ்க்கு போகணும்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்க. ஐயோ, என்னங்க நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்க மேல எல்லாம் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் தெரியுமா? நான் போய் ஆம்பளைங்களை எல்லாம் அப்படி நினைக்கிற பொண்ணா? என் மேல மரியாதை வச்சிருக்கிறது உண்மைனா ஆபீஸ்க்கு போகாத, வீட்லயே இரு. ஏ பிரதீப், என்ன இங்க சத்தம்? அத்தை இங்க பாருங்க அத்தை, நீங்க தானே என்ன ஆபீஸ்க்கு போகணும்னு சொன்னீங்க. ஆபீஸ்ல எந்த வேலையா இருந்தாலும் எடுத்து போட்டு செய்யணும்னு சொன்னீங்கல்ல. பிரதீப் இன்னைக்கு என்ன ஆபீஸ்க்கே போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு. பிரதீப் மட்டும் இல்ல, நானும் சொல்றேன், நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டாம். ஆஹா, நேத்து பத்த வச்ச வெட்டி இப்ப வரைக்கும் வெடிக்குது. லட்சுமி வெடி இல்ல, அதான் நின்று வெடிக்குது. வெடிக்கட்டும் வெடிக்கட்டும், ஓரமா நின்று நடக்கிறத வெடிக்கலாம். அத்தை நீங்களா எப்படி சொல்றீங்க? ஆமா பாரதி, நான் தான் சொல்றேன். அத்தை படிச்ச பொண்ணு வேலைக்கு போகாம இருக்கிறது சரஸ்வதி அவமதிக்கிற மாதிரின்னு சொன்னீங்கல்ல. நீ எதுக்கு வெளியில வேலைக்கு போற? நம்ம கம்பெனிலே வேலை பாருன்னு சொன்னீங்கல்ல. நான் வேலை பாக்குற அழகை பார்த்து சந்தோஷப்பட்டீங்கல்ல அத்தை. அப்படி சந்தோஷப்பட்டேன் நான் தான் சொல்றேன், நீ ஆபீஸ்க்கு போக வேண்டாம். பிரமாதம் பிரமாதம், வெரி குட். அத்தை நான் ஆபீஸ்க்கு போறதில்ல என்னென்ன நல்லதெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா? நான் ஆபீஸ்க்கு போனா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு நல்லது பண்ண போறேன்னு தெரியுமா? இங்க பாரு பாரதி, உன்னால கம்பெனிக்கு நல்லது நடக்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். உன்னால வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும், அதுதான் எனக்கு முதல்ல வேணும். இங்க பாரு பாரதி, நீ ஒரு நல்ல மருமகளா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அத்தை எனக்கு நீ எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். நீயும் பிரதீப்பும் இப்பவே இந்த நிமிஷமே ஏற்காடு கிளம்புறீங்க. அங்க நம்ம குலதெய்வம் கோயில் இருக்கு, மூணு நாள் அங்கேயே தங்கி சாமிக்கு விளக்கு போட்டுட்டு வரீங்க. போட்ட திட்டம் சக்சஸ். அம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்குமா, என்னால எல்லாம் அங்க போக முடியாது. முட்டாள் மாதிரி பேசாதடா. கல்யாணமாகி இத்தனை நாள் ஆயும் சாமிக்கு விளக்கு போடாம இருக்கிறது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? நானே அது எப்படி மறந்தேனே தெரியல. அது ஞாபகம் வந்ததுல இருந்து எனக்கு தூக்கமே இல்ல. முதல் வேலையா கிளம்பி போயிட்டு வாங்க. அம்மா, இங்க நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வச்சிருக்கமா, இன்னைக்கு முழுக்க மீட்டிங் இருக்கு. டேய், லூசுக்கு பிறந்த லூசு, ஏதாவது பேசி பிளான சொதப்பிராதரா. நானே கஷ்டப்பட்டு நடிச்சு உங்க அம்மாவை நம்ப வச்சிருக்கிறேன். என்னங்க அத்தை குலதெய்வத்துக்கான வேண்டுதல்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கிறது நல்லதில்ல. குலதெய்வத்தோட கோவம் குளத்தையே அழிச்சுடுங்க. நானும் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க, முதல் வேலையா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்.
சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துடும். கிளம்பிட்டீங்களா? கிளம்பு, உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஆரம்பம் ஆயிடுச்சு. அங்க வைத்தீஸ்வரி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பா. இல்ல, வைத்தீஸ்வரி ரூபத்துல ஏமாம் காத்துக்கிட்டு இருப்பா. நான் இந்த கம்பெனிக்கே பாஸ், ஆனா இருந்தும் என்ன பிரயோஜனம்? எனக்கு பிடிச்சமான ஒருத்திய உள்ள வான கூப்பிட்டு வச்சு பேச முடியலையே. ஏதோ ஒண்ணு தடுக்குது. பாண்டியன் இங்க வந்துட்டா? அது அங்க வரும்போதே கேட்கணும். சாரி சார், நீங்க கூப்பிட்ட அவசரத்துல வந்துட்டேன் சார். சரி, அதை விடுங்க. சரி, ஹார்பருக்கு இன்னைக்கு ரெண்டு கன்சைன்மெண்ட் வருதுன்னு சொன்னீங்கல்ல, அது வந்துருச்சா? நேத்து நைட் 12 மணிக்கு சிப் ஹார்பருக்கு வந்துருச்சு சார். சிப்ல இருந்து அன்லோட் பண்ண உடனே நமக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க சார். அதுக்கப்புறம் போய் எடுத்து வந்துடலாம் சார். சரி பாண்டியன். சார், அந்த பிரியா பொண்ணு என்ன, அவங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல ஏசி ஒழுங்கா வேலை செய்யதான்னு கேட்டேன். இருக்கு சார், நீங்க அவங்கள அப்படியே எனக்கு வேற வேலை இருக்கு. சொல்றதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துருச்சு. மெயின்டன் வாங்க, தாராளமா நீங்க வரலாம். இது உங்க ஆபீஸ் தானே? ஆக்சுவலா இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ சார். கிரீன் கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன? எனக்கு ஜெகதீஷ். இல்ல, ஆபீஸ்ல எல்லாரும் உங்களை சார் தான் கூப்பிடுறாங்க. எல்லாரும் நீயும் ஒண்ணா பிரியா, அவங்க வேற நீ வேற பிரியா. யூ ஆர் மை ஏஞ்சல். அது நான் முன்னாடியே அவங்கள சரி பண்ணிருக்கணும். இன்னும் இப்ப நம்ம ஆபீஸ் கார்பரேட் ஆபீஸ் ஆயிடுச்சுல, சோ சார்லாம் இனிமே கிடையாது. எல்லாமே இனிமே பேர் தான். அது நல்லதா இருக்கட்டுமேனு உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். ஓகே ஓகே சார். ஆ ஓகே ஜெகதீஷ். சே ஓகே ஜெகதீஷ். ஆ வாவ், நீங்க என் பேரை சொல்லும்போது தான் என் பேர்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது எனக்கே தெரியுது.
குட். அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் யூஎஸ்ல இருந்து வந்திருந்தான். எங்க அம்மாவுக்கு கிஃப்டா ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்திருந்தான். அத பார்த்தேன், அது எங்க அம்மாவுக்கு சூட் ஆகல. அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன், எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த வாட்சை நீங்க வாங்கிக்கணும். அது ப்ளீஸ் எனக்காக. பிரிச்சு பாருங்க. ஜெகதீஷ், இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே. காஸ்ட்லி எல்லாம் இல்ல, ஜஸ்ட் $3,000, அவ்வளவுதான். $3,000? ஹே, நேத்து உன் ஹஸ்பண்டோட கார்டை ஸ்வைப் பண்ணும்போது அதுல 3,000 இருக்குன்னு தெரிஞ்சு நான் ஷாக் ஆயிட்டேன். போயும் போயும் ஒரு கார்டுல வெறும் 3,000 பேலன்ஸ் வச்சிருக்கிறவன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நான் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன். $3,000 எல்லாம் ஒரு கிஃப்டே இல்ல பிரியா. இனிமேதான் உனக்கு பெரிய பெரிய கிஃப்டா தரப்போறேன் பிரியா. If you don't mind, நான் இதை உங்களை கட்டி விடுவா. ப்ளீஸ். இல்ல, எனக்காக. ஓகே ஜெகதீஷ். வாவ், தேங்க்யூ. பிடிச்சிருக்கா? கை நட்டுங்க. இந்த வாட்ச் இப்பதான் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இப்பதான் இந்த வாட்சுக்கே ஒரு அழகு வந்திருக்கு பிரியா. தேங்க்யூ ஜெகதீஷ். பிரியா, இது டைம் பார்க்க வந்த வாட்ச் மட்டும் இல்ல, இதோட சேர்ந்து உங்களுக்கு நல்ல டைமும் வந்திருக்கு. தேங்க்ஸ். நான் ஷூர். ஓ சாரி. Sorry. Okay. நீ எனக்கு ஹப்பியா வரணும். அப்புறம் பாரதி வரும்போது எல்லோ கலர் டிரஸ் போட்டுட்டு வாங்க. எஸ் 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 லவ்வர் தான். எஸ்.
செல்ல கோபம், அவளோட சென்டிமெண்ட், நிறைய சுமை, இது எல்லாமே என்ன அவன் பக்கம் சாச்சிருச்சு. போதும்பா, இனிமே ஆபீஸ்ல நீ அப்பா சொல்ற வேலையை செஞ்சா மட்டும் போதும், புரியுதா? தபார், உங்க அம்மா இந்த வீட்டுல ராணியா இருக்கிறதுனாலதான் நான் ராஜா மாதிரி வியாபாரத்துல நிக்கிறேன். டேய், ஒரு பொண்ணுக்கு பின்னால புருஷன் இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். ஆனா பின்னாலேயே இருந்துட்டா அவளுக்கு பூஜா வாயிடுவான். என் புள்ள என்ன யோசிப்பான்னு எனக்கு தெரியாது. அந்த பாலாவோட விஷயத்தை கண்டுபிடிச்சதுல இருந்து பாரதிக்கு ஆபீஸ்ல மதிப்பு மரியாதை எல்லாம் கூடிக்கிட்டே போகுது, நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. எங்க நம்ம செகண்ட் லெவலுக்கு தள்ளப்பட்டுருவோமோன்னு நீ யோசிக்கிற. நீ ஆம்பளையா இல்லையான்னு டெஸ்ட் எடுக்க எப்படி சம்மதிச்ச? அப்படி நிரூபிச்சுதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அவசியம் என்ன இருக்கு? கூட எங்க வாசமதத்தோட தான் இதெல்லாம் நடந்துருச்சோன்னு ரொம்ப மனசு வருத்தப்படுது. ஹலோ, யார? மேடம், நான் வேலை பேசுறேன் மேடம். சொல்லுங்க வேலு. ஆடிட்டர் ஆபீஸ்க்கு வந்துட்டார் மேடம், 8 மணிக்கு வர சொல்லிருந்தீங்களாமே. ஆமா, வர சொல்லிருந்தேன். ஆடிட்டர் அவரோட அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்காரு மேடம். மேடம் ஏதாவது டாக்குமெண்ட் கொடுத்தாங்களா? அதை கொடுக்க முடியுமானே கேட்டார் மேடம். நீங்க எப்ப மேடம் வருவீங்க? சரி வேலு, நீங்க போனை வைங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே மேடம். ஏங்க, ஒரு சின்ன அப்ளிகேஷன் எனக்காக பண்ண முடியுமா? என்ன அப்ளிகேஷன்? ஆபீஸ்க்கு ஆடிட்டர் வர சொல்லியிருந்தால நம்ம ஒரு 2 hours ஆஃபீஸ் போயிட்டு அங்கிருந்து கிளம்பி போலாமா? வெளியில பார்த்தல வானம் இருட்டிட்டு வருது. அம்மா வேற இன்னைக்கே கிளம்பி போய் நாளைக்கே கோவில்ல விளக்கு போடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப போனாதான் ட்ரெயினையே பிடிக்க முடியும். நானே ரொம்ப எரிச்சல்ல இருக்கேன். இதுல நீ வேற என்ன தொந்தரவு பண்ணாத? ஈவினிங் கூட ட்ரெயின் இருக்கல, அதை பிடிச்சு போயிடலாமே. 2 hours ஆஃபீஸ் போயிட்டு போயிடலாம் ப்ளீஸ். அம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ எதுக்கு ஆபீஸ்க்கு போகணும்னு பிடிவாதம் பிடிக்கிற? நம்ம ஆபீஸ்ல சில தப்பு நடக்குது. அது என்ன தப்புங்கறத நான் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன். தப்பு நடந்தது உண்மை. 500,000 ரூபாய் ஆபீஸ விட்டு வெளியில போயிருக்கிறது உண்மை. யாரு தப்பு பண்ணா யாருக்கு அந்த பணம் எல்லாம் போயிருக்குங்கறத மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அதுவும் அவங்களுக்கு நான் பக்கமா வந்துட்டேன். இன்னைக்கு அந்த ஆடிட்டர் மீட்டிங் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பிளாக் ஷிப் கல்பிரிட் யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன். ப்ளீஸ்ங்க, போயிட்டு போயிடலாமே. பாரதி, நீ நிறையவே டிடெக்டிவ் நாவல ரீட் பண்ணுவேன் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? இந்த பிடி ஜேம்ஸ், அகந்தா கிறிஸ்டி, நம்ம ஊர் சுஜாதா, ராஜேஷ்குமார், இவங்க எல்லாரையும் விழுந்து விழுந்து வாசிப்பா போல இருக்கு. என்ன பேசுறீங்க? இல்ல, உன் கற்பனை ரொம்ப டேஞ்சரா போயிட்டு இருக்கே, அதனாலதான் சொல்றேன். ஏங்க, நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்த பேசிட்டு இருக்கேன், நீங்க இவ்வளவு கேலியா பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு பாரதி, திடீர்னு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனதும் அந்த கம்பெனில எல்லாமே தப்பா இருக்கு, நாம தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு தோணும். ஆனா நமக்கு அப்படி தோன்றது உண்மை இல்ல, அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபீல், அவ்வளவுதான். அதை விடு. ஏங்க, பேப்பர்ஸ் எல்லாம் ஆதாரப்பூர்வமா எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கேன், அதை புரிஞ்சுக்காம எனக்கு காம்ப்ளெக்ஸ் அது இதுன்னு எதோ பேசிட்டு இருக்கீங்க. அப்படின்னா எத்தனை நாள் ஆபீஸ கவனிச்சிட்டு இருந்தேன்னா எங்க அப்பா எல்லாருமே ஃபூலுங்கிறியா? நீ மட்டும் தான் புத்திசாலிங்கிறியா? ஐயோ, அதுக்கு அது அர்த்தம் இல்லைங்க.
நீங்க வெளியே பிசினஸ் மீட்டிங்னு போயிடுறீங்க. அதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. மாமா கிட்டே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அவரும் இதை சரியா பாத்துக்க மாட்டேங்கிறாரு. அதனால உங்க ரெண்டு பேருக்கும் இங்க நடக்கிற விஷயம் தெரியலங்க. உனக்கு அல்டிமேட்டா எங்க அப்பாவை குறை சொல்லி ஆகணும். அதுதான் உன்னைய கேள்வி கேட்கறவங்க. உனக்கு மேல ஒருத்தரும் இருக்க கூடாது. ஒவ்வொருத்தரையும் குறை சொல்லி வெளியே அனுப்பணும். நீயே மொத்த கம்பெனியும் ஆளணும். அதானே ஆசை? ஐயோ, ஏன் நீங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? இங்க பாரு பாரதி, ஒரு கம்பெனிங்கிறது ஒரு பெரிய கப்பல். அதுல நானே ஒரு பார்ட் தான். அதுல ஸ்டேரிங்கா இருக்கலாம், ஆனா அதுவும் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் தான். நீயும் அங்க அப்படிதான். அதை புரிஞ்சுக்க. மொத்த கப்பலுக்கும் நாம தான் பொறுப்பு. அதோட எல்லாத்தையும் நாம தான் சுமக்கணும்னு நினைச்சேன்னு வையே. அது உனக்கும் தலைவலி, கம்பெனிக்கும் தலைவலி, நம்ம வீட்டுக்கும் தலைவலி. அப்ப என் கண்ணு முன்னாடி நடக்கிற தப்ப கண்டுக்காம போகணும்னு சொல்றீங்களா? நம்ம கம்பெனியில எந்த தப்பும் நடக்கல பாரதி, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உனக்கு சரியான ரீசன் தெரியாத விஷயத்த அதை உடனே தப்புன்னு நீயே முடிவு பண்ணிடுற. அப்பாவோ நானும் உட்கார்ந்தா அதெல்லாம் என்ன காரணங்கிற விஷயத்த உன்கிட்ட தெளிவா சொல்லிட முடியும். நான் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து காட்டினதுனால தாங்க 18 லட்சம் ரூபாய் டெபிட் ஆன விஷயமே நம்மளுக்கு தெரிஞ்சது. அதனால தான் அந்த பாலகிருஷ்ணனை வேலையை விட்டு தூக்கணும். இங்க பா, அந்த பாலகிருஷ்ணனை வேலையை விட்டு தூக்குனது அநியாயம், பெரிய தப்பு. நீ ஆஃபீஸ்க்கு முத முதல்ல வந்து ஒரு விஷயத்த சொல்ற, ஓ இமேஜ் டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு அந்த பாலகிருஷ்ணனை நான் வேலையை விட்டு தூக்குனேன். அவர் வேலையை விட்டு போய் தற்கொலையை பண்ணிட்டார். அந்த தற்கொலை யாரால நடந்துச்சு? நம்மளால நடந்துச்சு. அது எவ்வளவு பெரிய பாவம். என் மனசு எவ்வளவு வலிக்குதுன்னு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தூக்க வராம துடிச்சிட்டு இருக்க. அந்த பாலகிருஷ்ணன் ரொம்ப நேர்மையான ஆளு. அடுத்தவங்க பணத்துல ஒரு பைசா கூட ஆசைப்பட மாட்டாரு. அவர் நேர்மையான ஆளுன்னு எனக்கு தெரியுங்க. அவர் அந்த தப்ப அவருக்காக பண்ணல, அவரை யாரும் மிரட்டி பண்ண வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும், பாலகிருஷ்ணன் தற்கொலை பண்ணிக்கல, யாரோ அவரை கொலை பண்ணிருக்காங்க. பாரதி, உன் மனசு ரொம்ப தப்பா இருக்க. ஒவ்வொன்றையும் தப்பா நினைக்க ஆரம்பிச்சு நீ எல்லாத்தையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்ட. யுவர் எ சைக்கோபனிக். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா உனக்கு பைத்தியம் தான் புரியும். எனக்கு நான் சொல்றது எல்லாமே நிஜம். நான் ஒரு வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்தேன். அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்க தெரியுமா? போமே ஆபீஸ் பணத்தை தனக்கான வச்சுக்கவே மாட்டாருமா. தூக்கல தொங்கிருந்த அவர் உடம்ப பார்க்கும் போது அவர் உடம்புல நிறைய அடிப்பட்ட காயங்கள்லாம் இருந்துச்சு மேடம். ரத்த கலரியா இருந்துச்சு மேடம். ஐயா கிட்ட இந்த விஷயத்த சொன்ன மேடம். போலீஸ் கிட்ட சொன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் தருவாங்க. அதனால போலீஸ் கேஸுன்னு நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொன்னாரு. அதனாலதான் யாருக்கிட்டையும் சொல்லாம மாடிய ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டேன் மேடம். இந்த விஷயத்துல எனக்கு புரியாத ஒரே ஒரு விஷயம், பாலகிருஷ்ணன் வீட்டுக்கு மாமா போயிருக்காரு. பாலகிருஷ்ணன் கேஸ் விஷயமா போலீஸ்க்கு போகாதீங்க, இது ஹார்ட் அட்டாக் டெத்துன்னு சொல்லிடுங்க, உடனே ஊருக்கு கொண்டு போய் எரிச்சிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. மாமா ஏன் இப்படி பண்ணணும்? அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஓடி முட்டா, அந்த பாலகிருஷ்ணன் தற்கொலை பண்ணிருக்காரு. போலீஸ்க்கு இந்த விஷயம் போச்சுன்னா இந்த தற்கொலைக்கு யாரு காரணம்னு விசாரணை வரும். நீ தான் தற்கொலைக்கு தூண்டுன்னு தெரிய வரும். அப்புறம் நீ நான் எல்லாருமே ஜெயிலுக்கு போக வேண்டியதான். உன்னை காப்பாத்துறதுக்காக எங்க அப்பா அவருடைய கண்ணியத்தையும் மீறி ஒரு காரியம் பண்ணிருக்காரு. அவரை போய் சந்தேகப்படுறீங்க. இங்க பாரு, ஆபீஸ் நிர்வாகங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அத பொண்ணுங்களாலாம் ஹேண்டில் பண்ண முடியாது. நீ முதல்ல நம்ம ஆபீஸ்க்கு வரணுங்கிற ஆசையை நிப்பாட்டு. உனக்கு ஒரு புட்டிக் ஷாப்போ இல்ல ஒரு புக் ஷாப்போ நான் வச்சுத்தரேன். அதை பார்த்துக்கோ, அதான் உனக்கு சரியா வரும். இல்லைங்க, என் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது. அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. நான் அப்படி வளரல. இது சின்ன தப்பாவும் தெரியல, இது வெறும் பண மோசடி மாதிரியே தெரியல. நமக்கு பக்கத்துலேயே ஒரு கிரிமினல் இருந்துட்டுருக்கான். அவன் நம்ம ஆஃபீஸ் பணத்தை லட்சக்கணக்கில் கையாடல் பண்ணிட்டுருக்கான். அவனை யாராவது நெருங்கினா கொலை பண்ணுறான். நாளைக்கு அவனால் நம்ம மொத்த குடும்பத்துக்குமே ஆபத்து வரலாம். அப்படி ஒருத்தனை என்னால் சும்மா விடவே முடியாது. நான் வாழ வந்த இந்த குடும்பத்துக்கு ஆபத்தா இருக்கிற விஷயத்த என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. சரி, இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோமா? முத வேலையா அம்மா சொன்ன கோவில் விஷயத்த முடிப்போம். அதுக்கப்புறமா இங்க வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் வச்சுக்கலாம். அது வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியும்ல? இத்தனை நாள் இருந்த ஆபீஸ் விஷயம் இன்னும் ஒரு 3 நாள் இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? ஏன்னா நீ பேச பேச எனக்கு பிரஷர் ரொம்ப அதிகமாகுது, அதுக்காக தான் சொல்றேன். சரி, 3 நாள்ல ஒன்னும் ஆயிராது.
நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். தேங்க்யூ. கொஞ்சம் பழைய லாட்ஜி தான், கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ராசியான லாட்ஜி சார். இங்கே தரையில் படுக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா பெட் கிடைக்குமா? இது டபுள் பெட்டு தான் சார், ரெண்டு பேர் படுக்கலாம். எதுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டு கேட்குறீங்க? வேற யாராவது வராங்களா? எக்ஸ்ட்ரா பெட் கொடுனா கொடுத்துட்டு போ. எதுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க? போ. வந்துட்டோம். பிரதீப், எதுக்கு எக்ஸ்ட்ரா பெட் கேட்டு கீழே படுக்கணும்? கோவிலுக்கு போகணும், ஒழுங்கா போகணும்ல, அதான் தனியா படுத்துக்கலான்னு. கோயிலுக்கு போகும்போது எப்படி போகணும்னு எனக்கும் தெரியும். கட்டில்ல ஒன்னா படுக்கிறதால எந்த தப்பும் நடந்துராது. நானே பிசினஸ் மீட்டிங் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுங்கிற டென்ஷன்ல இருக்கேன். தோண தோணு கேள்வி கேட்டுட்டு இருக்காத, கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட. இவன் வேற போனவன், இன்னும் ஆளக்காரன். என்ன காரியம் பண்ணாலும் என் புருஷனோட நல்லதுக்காகவும் என் குடும்பத்தோட நல்லதுக்காகவும் தான் பண்றேன். என் புருஷன் எதுக்காகவும் என் மேல கோபமா இருக்காரு? உன் சன்னதியில வந்து விளக்கு போட்டுட்டு நான் போகும்போது அவருக்கு எந்த வருத்தமும் இருக்க கூடாது. நாங்க சந்தோஷமா போகணும். நீதான் தாயே சரி பண்ணி கொடுக்கணும். பாரதி பிரதீப் வந்துட்டாங்க, மீனாட்சி லாட்ஜ் தான் தங்கி இருக்காங்க. தூத்தேரி வாடிய சிறுக்கி, சரியா நான் விரிச்ச வலையில வந்து மாட்டினியா? ஒன்ன கொல்றதுக்கு நான் இவ்வளவு தூரம் வர வேண்டி இருக்குல்ல? நீ வந்திருக்கிறது கோயிலுக்கு இல்லடி, சுடுகாட்டுக்கு. இன்னைக்கு ஒரு ராத்திரி விடிய விடிய உன் புருஷன் கூட கண்ணு முழிச்சு நல்லா பேசிக்கோ. ஏன்னா விடுஞ்சதுக்கு அப்புறம் நீ நிரந்தரமா தூங்க போற. சில கோயில் ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா ஒரு ஃபீலும் இருக்காது. சில கோயில் ரொம்ப சின்னதா இருக்கும், உள்ள கால் எடுத்து வச்ச உடனே ஜிவ்வன் ஒரு எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும். இந்த கோயில்ல அப்படி ஒரு வைப்ரேஷன் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு அத்தைய சொன்னாங்கன்னா இப்பதான் புரியுது. நிறைய பேருக்கு இந்த கோவில் மேல சுத்தம் இதெல்லாம் கேட்ட உடனே படபடன்னு ஆயிடும். அதெல்லாம் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. பாரதியோட சாவு இந்த கோயில் எழுதி இருக்க. விதியை யாரால மாத்த முடியும்?
கேன் ரெடியா? ஆ ரெடியா இருக்கு. இந்த கோயில்ல விளக்கிக்கிற இடம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், அங்க இருக்க. வாங்க அங்க போலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள விளக்கு போடணும்னு அத்தை சொல்லிருக்காங்க. வாங்க. உனக்கு நல்ல நேரம் முடியுது, எனக்கு ஆரம்பிக்குது. இந்த இடம் தான், நீ விளக்கு போடு, நான் அங்க போய் வெயிட் பண்றேன். என்னங்க புருஷன் பொண்டாட்டியா வந்திருக்கோம், ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்க விளக்கு போடணும். இல்ல அம்மா, ஒன்னு மட்டும் தான் விளக்கு போடணும்னு நாங்க. நீ விளக்கு போட்டுட்டு நான் ஒரு முக்கியமான கால் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னங்க நீ விளக்கு ஏத்துமா போதும். டாக்டர் 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 பரதி
முன்னில பாருது, முன்னில பாருது. சிஸ்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? இவளுக்கு கோவில விளக்கத்தும் போது தர்ஷையில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால புடவை எல்லாம் தீப்பிடிச்சு தாங்க முடியாம மயங்க விழுந்துட்டான். அப்படி கொஞ்சம் பாருங்க. சரி வாங்க. பாருது, முன்னில பாருது. நிறைய பேருக்கு நடந்திருக்கீங்க. பேஷண்ட் நேம் என்ன? பாரதி. பாரதி, 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 கண்ணு முழிச்சு பாருங்க. பாரதி, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, உங்க ஹஸ்பண்ட் சரியான சமயத்துல உங்களை காப்பாத்தி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்துட்டாரு. பெரிய காயம்லாம் எதுவும் இல்ல, எல்லாம் சின்ன சின்ன காயம் தான். ஃபயரான அதிர்ச்சியில இவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ரைட் டைம்ல இவங்களை காப்பாத்தி இங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருக்கீங்க. வெரி குட். மிஸ்டர் பிரதீப், அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா கூட்டிட்டு போலாம். ஒரு ஆயின்மெண்ட் ஒன்று எழுதி தரேன், அதை கண்டினியூஸா போட்டு விடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஷீ இஸ் குவைட் ஆல் ரைட். தேங்க் யூ. டேக் கேர். தேங்க் யூ சோ மச். நீ எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது.
பண்ணுங்க. எங்க பொழுது விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் பிரதீப் கிட்ட இருந்து ஒரு போன் கூட வரல. விளக்கு போட்டாங்களா இல்லையான்னு ஒரு போன் பண்ணியாவது சொல்லலாம்ல. என் மனசு எவ்வளவு பதட்டமா இருக்கு. விளக்கு அவங்க போட மாட்டாங்க லட்சுமி, நாம தான் அவங்களுக்கு விளக்கு போடணும். என்னங்க, நான் எவ்வளவு கவலையா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வேற ஏதோ யோசனையில இருக்கீங்க. லட்சுமி, விளக்கெல்லாம் போட்டிருப்பாங்க லட்சுமி. அது ஹில்ஸ் ஏரியா, சும்மா சில்லுன்னு இருக்கும். இளஞ்சோடிகள் நாலு இடம் சுத்தி பார்க்கலான்னு போயிருப்பாங்க. அவங்க எங்க வேணாலும் போகட்டுங்க, என்ன வேணாலும் செய்யட்டும். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுக்கப்புறம் நான் நிம்மதியா இருப்பேன்ல. பிரதீப் தான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருப்பான். பாரதியாவது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. யாராவது உயிரோட இருந்தாதானே உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றதுக்கு. இந்நேரம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். என்னங்க, ஏதாவது சொல்லுங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன லட்சுமி, அவங்க போன் பண்ணனும், நீயே வெயிட் பண்ற, நீயே போன் பண்ணி பேசு. அதுக்கு தாங்க, நீங்க எப்பவுமே என் பக்கத்திலேயே இருக்கணும். ஐயோ, இப்ப அழுது கூப்பாடு போட போறாளே, இவளை எப்படி நாம சமாதானப்படுத்த போறோம்னே தெரியலையே. இதுக்கு வேற நான் ஓவர் ஆக்டிங் பண்ணுமே. பிரதீப், கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு முடிச்சா அம்மாக்கு ஒரு போன் பண்ணி சொல்ல வேண்டாமா? அம்மா இங்க உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க, ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? அம்மா, விளக்கு போட வந்த இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மா, அதுவும் ஃபயர் ஆக்சிடென்ட். பாரதி உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஃபயர் ஆக்சிடென்டா? உனக்கு ஒண்ணும் இல்லையே, பாரதிக்கு என்னாச்சு? ஐயோ, ஒரு விக்கெட் தான் உண்டா? லட்சுமி, என்ன லட்சுமி, என்னாச்சு? மா, விளக்கு போற இடத்துல திடீர்னு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சுமா. ஒரு செகண்ட்ல அந்த தீ மொத்தமும் பாரதிய சூழ்ந்துருச்சு. நல்ல வேலை, நான் உடனே உள்ள போய் அவளை காப்பாத்திட்டேன். ஐயோ பிரதீப், என் மனசு கடந்து பதறது. பாரதி நல்லா இருக்காளா? அவளுக்கு எதுவும் பெருசா காயம் பட்டிருக்கா? இல்லம்மா, கடவுள் புண்ணியத்துல சின்ன காயம் தான். உண்மையிலே பெரிய ஆச்சரியமா, அவ்வளவு பெரிய நெருப்பு பரவன இடத்துல கடவுள் புண்ணியத்துல சின்ன சின்ன காயத்தோட பாரதி தப்பிச்சிட்டான். பாரதி தப்பிச்சிட்டாளா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு நிமிஷம் பாரதி கிட்ட போன கூட. ஒரு நிமிஷமா. அத்த, பாரதி, பாரதி, உனக்கு ஒன்னும் ஆகலையே, உனக்கு பெருசா காயம் ஒண்ணும் இல்லையே. அத்தை, உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேனா? அத்தை, எனக்கு ஒரு சிரமமும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். அந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்மா. நம்ம விளக்கு போட மறந்த கோவம் அம்மனுக்கு இன்னும் நம்ம மேல போல போல இருக்கு. அதான் அக்னிய காட்டி மிரட்டி இருக்கு. அத்தை, இது அம்மன் செஞ்ச காரியம் இல்லத்த, விளக்கேத்துற இடம் இல்லையா? அந்த இடத்துல நிறைய எண்ணெய் கொட்டி இருந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல நெருப்பு படவும் டக்குனு தீ பிடிச்சிருச்சு. இன்ஃபேக்ட், அந்த சமயத்துல பிரதீப் அங்க வர வச்சதும் என்னை காப்பாத்தினதும் அம்மன் செஞ்ச வேலை. என்ன? சாமி எப்பவும் யார் மேலயும் கோபப்படாதது. கோபம் பழி வாங்குறதெல்லாம் மனுஷங்களோட புத்தி. நீங்க கவலைப்படாதீங்க, நான் இங்க இருந்து பின் வாங்கிட மாட்டேன். நான் இங்க இருந்து கண்டிப்பா மூணு நாள் விளக்கு போட்டுட்டு தான் வருவேன். நீங்க கவலைப்படாம இருங்க. சரி பாரதி. இவ காயத்தை சுத்தப்படுத்தி மருந்து போட்டுட்டு இருக்க, நான் மறுபடியும் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேம்மா. அப்பாவையும் பதறாம இருக்க சொல்லுங்க.
சரியம்மா, நான் வச்சிடறேன். சரிப்பா. ஓகேம்மா. பை. சரிப்பா. ஓகேம்மா. பை. என்ன லட்சுமி? அவன் பாரதி காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கானா? அது முடிஞ்சது உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னான். நல்ல வேலைங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. பரவாயில்ல லட்சுமி, அவங்க ரெண்டு பேரும் பத்திரமா இருக்காங்கல்ல, எனக்கு அது போதும். பேசிட்டோம், அவன் ரிலாக்ஸ் ஆயிட்டு பேசிட்டோம். ஓ, தப்பிச்சிட்டாங்களா? வைத்தீஸ்வரி முதக்குரிய தலையில வச்சிருக்கா, அதான் தலைப்பாகையோடு போயிடுச்சு. ஆனால் தப்பிச்சிட்டோம்னு நினைக்காதீங்க, அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது. இந்நேரம் வெறி அவள் தலைக்கு ஏறி இருக்கும். அவள் யானை, அடுத்த குறி அவள் நெஞ்சில் வைப்பா. அப்போ மிஞ்சிறதுக்கு ஒன்றும் இருக்காது. எனக்கு அவங்களுக்கு தான் ஒன்றும் இல்லையே. நீங்க எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. என்ன சொல்ற, என்ன சொல்ற? பெத்த பிள்ளைக்கும் வாழ வந்த மருமகளுக்கும் பிரச்சனைனா நான் எப்படி பதட்டப்படாம இருக்கிறது? இந்த வையத்தையே வாழ வைக்கிற வைத்தீஸ்வரி எல்லாத்தையும் பார்த்துக்குவா, என்ன ஆகணுமோ பார்த்துக்குவா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ஆங்காரி, பத்ரகாளி, திரிசூலி, எந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அவ பார்த்துக்குவா, எல்லாத்தையும் அவ பார்த்துக்குவா, அவ பார்த்துக்குவா. அந்த வைத்தீஸ்வரி பார்த்துக்குவா. இங்க இருந்து கிளம்பி போகும்போது அவன் மேல வெறுப்புல தான் இருந்தான். அது வரைக்கும் எல்லாம் சரியா இருந்துச்சு. ஆனா இப்போ அவ மேல பாசத்தை காட்டுறான். ஒருவேளை குளிர் பிரதேசம்ன்றதுனால பஞ்சு நெருப்பும் பத்திக்குச்சா, இல்ல பொண்டாட்டிக்கு அடிபட்டுருச்சுன்னு அவளுக்கு ஆறுதல் சொல்ல போய் பையன் கரைஞ்சிட்டானா? பாசியில கால் வச்சவனும் பாசத்துல கால் வச்சவனும் வழிக்கு விழாம இருந்ததா சரித்திரமே இல்லை. பையன் சறுக்கிட்டான். இது அவனுக்கு வேணா நல்லதா இருக்கலாம், ஆனா நமக்கு நல்லது இல்லையே. இத உடனே சரி செஞ்சாகணும். ஒண்ணு இல்லை, அவ்வளவுதான். அப்பா கூப்பிடுற. ஹலோ, 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 கேக்குதாப்பா? அப்பா கிட்ட நான் பேசிட்டு வந்துறேன். ஹலோ, ஹலோ, ஹலோ அப்பா, ஹலோ அப்பா, கேக்குதாப்பா? ஆ, கேக்குதுப்பா. பிரதீப், எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா? உனக்கு ஒன்றும் ஆகலையே. அப்பா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். பாரதிக்கு தான் சின்ன சின்ன காயம், அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டாச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஷீ இஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஓ, ஷீ இஸ் ஆல்சோ ஃபைன்னு சொன்ன பாரு. இப்போதான்ப்பா, இப்போதான் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. என்ன, ஒரு விஷயம் கொஞ்ச நாளாக உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த உறுத்தல் காயமாயி ரணமாயிடுச்சு. இப்போ நீ சொன்ன விஷயம்தான் அந்த காயத்துக்கு மருந்து போட்ட மாதிரி மனசுக்கு ஆறுதலாக இருக்கு. அப்பா, என்னப்பா ரணம் காயம் அதே இதுன்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆ, அது அதான்ப்பா. அந்த பாரதி உன்னோட பிளட்டை வச்சு நீ ஆம்பளையா இல்லையான்னு டெஸ்ட் எடுத்தா இல்ல? அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாது. என் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிருந்திருக்கணும். எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும்
எவ்வளவு வேதனையா இருந்திருந்தாலும் அந்த வலியை நான் தாங்கி இருக்கணும். வலி தாங்க முடியாம தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா உங்ககிட்ட ஏன்டா சொன்னோன்னு நான் இப்ப வருத்தப்படுறேன்டா. அப்பா நீங்க மறைச்சிருந்தாலும் வேற யார் மூலியமாவது அந்த விஷயம் எனக்கு தெரியாதனப்பா செஞ்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு அப்பாவா நான் இதை உங்ககிட்ட சொல்லிருக்க கூடாது. பிரதீப் நான் மறுபடியும் சொல்றேன், அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ பாரதி மேல பாசத்தை காட்டாமையோ இல்ல அன்பு செலுத்தாமையோ இருந்துடக்கூடாதுரா. ஒரு ஆம்பளையா பார்க்கும் போது அந்த பாரதி உனக்கு பண்ணிருக்கிறது மிகப்பெரிய அவமானம் தான். சொல்றது ஈஸி, ஆனா ஒரு ஆம்பளையா அது அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியாதுரா. கள்ளி செடியில கேர்ன எழுத்து மாதிரி அந்த காயத்திலிருந்து ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீ எப்படிரா எல்லாரும் முன்னாடியும் தலை நிமிந்து நிப்ப? எப்படி கம்பீரமா பிசினஸ் பேசுவ? அந்த பையனுக்கு ஏதோ குறை இருக்கு, அதனாலதான் அவன் டெஸ்ட் எடுத்து பார்த்திருக்கான்னு உன்னை இல்லடா இளக்காரமா பேசுவாங்க. உன்னோட கம்பீரம் தைரியம் எல்லாம் தூள் தூளா போயிடாது. ஒரு ஆம்பளைக்கு கர்வமே ஒருத்தி தன் ஆம்பளைய மதிக்கிறான்றதான். அந்த மதிப்பே உனக்கு இல்லைன்னு ஆகும்போது உன் மனசு என்ன பாடுபடுதா? ஒரு அப்பாவா ஒரு ஆம்பளையா உன்னோட வலியை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக உன் கோபத்தெல்லாம் அந்த சின்ன பொண்ணு மேல காட்டிடாத, அவ தாங்க மாட்டா. பிரதீப் பாரதி கிட்ட எவ்வளவோ நல்ல குணம் இருக்கலாம், ஏதோ ஒரு அசட்டுத்தனம் ஒரு முட்டாள்தனமான தைரியம் இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டா. அதுக்காக நீ அவரை தண்டிச்சிடாத, மன்னிச்சிரு. இந்த அப்பாவுக்காக என்ன பெரிய நல்ல குணம் இருக்கு அவளுக்கு? காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் கூட தான் நல்ல குணம் இருக்கு. அதுக்காக அந்த மிருகத்துக்கு கூட நான் போய் குடும்பம் நடத்த முடியுமா? என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே நான் நடந்துக்கிறேன்ப்பா. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. பிரதீப் பரவாயில்லையே, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயறா. இவ லக்ஷ்மி வெடினா அவ ஆட்டம் பாமா இருக்கானே, பத்த வச்சோன்னு பக்குன்னு புடிச்சுக்கிட்டான் உள்ள போய் வெடிப்பான். தங்கவேலு உன்னை சும்மா சொல்லக்கூடாத, சும்மா பர்ஃபார்மன்ஸ்ல பிச்சு உதர்ற. வாய்ஸ் மாடுலேஷன் என்ன, எமோஷன் என்ன, நீ தங்கோட்டா. ஏண்டி பாரதி யாருக்கிட்ட விளையாடுற? நான் தங்கம் இல்லடி சிங்கம். விளக்கு ஏத்துட்டோம் அப்புறம் வச்சுக்கிறாங்கள. அவ தப்பிச்சிட்டாளா? இந்நேரம் எரிஞ்சு கறி கட்டி ஆயிருப்பான்னு ஆசைப்பட்டேன், தப்பிச்சிட்டாளா? சத்திருக்க கூட வேண்டாம், நெருப்புல எரிஞ்சு வலியால துடி துடிச்சு ஹாஸ்பிட்டல்ல வாழை இலையில படுக்க வச்சிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா சின்ன சின்ன தீக்காயங்களோட அவ தப்பிச்சிட்டாளே. இன்னைக்கு சூரியன் மறையறப்ப அவ உயிரோட இருந்தானா நான் உயிரோட இருக்க மாட்டேன். கிளம்பி போங்க, அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. அவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கோயில்ல விளக்கு போடுறது தடப்பட்டதுனால மறுபடியும் நிச்சயமா அந்த கோயிலுக்கு போவாங்க. அங்க போய் ரெண்டு பேர் நில்லுங்க, அவ சுதாரிக்கிறதுக்குள்ள அவளை முடிச்சாகணும். கண்டிப்பா முடிச்சிடலாம்க்கா, நான் போயிட்டு தகவல் சொல்றேன். போங்க. பாரதி நீ தப்பிக்கவே முடியாதுடி, உனக்கு என் கையால சாவு நிச்சயம்.
என்ன பாரதி, போன தடவை நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஞாபகம் வந்துருச்சா? ஆமா, அத்த கோயிலுக்கு போங்கன்னு சொன்னதுல இருந்த நான் விரதத்துலதான் இருக்கேன். ரொம்ப சுத்தமா தான் இருக்கேன். ஏன் இப்படி தீ பிடிச்சதுன்னே தெரியல. சாமி குத்தம் ஏதாவது ஆயிடுச்சோன்னு பயமா இருக்க. ஏய், இங்க பாரு, விளக்கேத்துற இடத்துல தரையில எண்ணெயா இருக்கும். அதை நீ கவனிக்காம தீக்குச்சி கொளுத்தி போட்ட, அதான் எரிஞ்சிருச்சு. இது ஒரு பியூர் ஆக்சிடென்ட். நீ ஏதோ சாமி குத்தம் அப்படி இப்படின்னு குழப்பிக்க வேண்டாம். இந்த தடவை நானும் கூட வரேன், கவலைப்படாத. சரியா, பாப்போம். நல்லபடியா செஞ்சு முடிச்சாச்சு. இனி உங்க வம்சத்தோட வாரிச வயிற்றுல சுமக்க வேண்டியதான் பாக்கி. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆம்பளையா பார்க்கும் போது அந்த பாரதி உனக்கு பண்ணிருக்கிறது மிகப்பெரிய அவமானம். சொல்றது ஈஸி, ஆனா ஒரு ஆம்பளையா அது அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியாதுடா. என்னங்க இங்க இந்த அம்மனோட படம் ஒன்னு வாங்கணும், கோயில் கடை வரைக்கும் போயிட்டு வரலாமா? வாங்கல. ஒரு முக்கியமான கால் பண்ணும், நீ ஒன்னு செய்ய, நீ போய் வாங்கிட்டு வா, நான் இங்க நிக்கிறேன். சரிங்க. பார்த்தே
இங்க ரெட் கலர் சுடிதார் போட்டு ஒரு பொண்ணு கூட பாத்தீங்க? நான் யாரையும் பார்க்கல. பாக்குற நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா உனக்கு? பிஆர்னா யாரு? அது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாம தேடிட்டு இருந்தல்ல, அந்த பிஆர் நான் என்ன விஆர் விஆர்னு என் பேரை சுருக்கி சொல்ற? நான் வைத்தீஸ்வரிடி, இந்த வையகத்துக்கு ஈஸ்வரி. கையாடல் பண்ண நீ ஏதோ பிக் பாக்கெட் அடிச்சவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுற. என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்கா? எதை செஞ்சாலும் பெருசா செய்யறபடி இந்த வைத்தீஸ்வரி. இந்த பிளான் 5 வருஷ பிளான், மாஸ்டர் பிளான், மெகா பிளான். ஓ மாமியார் குடும்பத்தோட மொத்த சொத்தையும் தொடச்சு எடுத்துட்டு போற பிளான். என் பிளான் முடியும் போது உன் குடும்பத்துல ஒருத்தர் உயிரோட இருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன். இந்த பிளானோட முதல் பலி இன்னைக்குதான், அதுவும் நீதான். ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன ஆட்டம் காட்டுற நீ? நீ எனக்கு போட்டியா? நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆள? நீ என்ன கண்டுபிடிச்சிருவியா? பெரிய புலி மாதிரி கணக்கெல்லாம் பாக்குற? எவ்வளவு போராடி இந்த இடத்துக்கு வந்திருப்ப, அவ்வளவு ஈஸியா அழிய விட்டுருவனா? இன்னையோட நீ தொலைஞ்சடி. அவளை எழுத்துட்டு வாடா. அக்கா செத்துட்டா? அக்கா கொண்டு போனும். தூக்குங்கடா. சரிக்கா தூக்குங்க.
டேய், அவளை கீழே இறக்குங்கடா. அக்கா, நீங்க என்ன பண்றீங்கன்னு புரியலக்கா. நாம தான் அவளை கொல்றதுக்காக விரட்டிட்டு அலைஞ்சோம், கொன்னும் முடிச்சிட்டோம். எங்கேயாவது தூக்கி வீசாம ஆஸ்பத்திரி எதுக்கா கூட்டு வந்தோம்? அவளை புழைக்க வச்சு என்னக்கா பண்ண போறோம்? எல்லா கேள்விக்கும் உனக்கு பதில் தெரியணுமா? இல்லனா செத்து போயிடுவியா? மண்டை வெடிச்சிருமோ? போ, போய் சொன்னதை மட்டும் செய். சரிக்கா. இத பார், எல்லாரும் ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். நீங்க இப்ப ரவுடிங்க கிடையாது, நான் உங்க பாஸ் கிடையாது. நீங்க எல்லாம் என் கம்பெனில வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ், நான் உங்க மேடம். புரிஞ்சுதா? சரிக்கா. என்னாச்சு உங்களுக்கு? டாக்டர், இவங்க என் ஃபேக்டரியில வேலை செய்யறாங்க, அங்க ஹை வோல்டேஜ் பவரை தெரியாம தொட்டுட்டாங்க, ஷாக் அடிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஓ, ஐ சீ. மை காட், எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும் டாக்டர். மை குட்னஸ். ஓகே, இவங்களை ஐசியு கொண்டு போங்க. டாக்டர். எஸ். பொழிச்சிருவாங்களா டாக்டர்? ட்ரை பண்ணி பாக்குறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு. நோ பல்ஸ் நோ ஹார்ட் பீட். ஜான், நோ பல்ஸ் நோ ஹார்ட் பீட்னா எதுக்காக அட்மிட் பண்ணீங்க? ஐயோ நிமி, இவங்க இறந்து போய் 15 மினிட்ஸ் தான் ஆகுது. சோ வாட் டிஃபரன்ஸ் டஸ் இட் மேக்? நிமி, 15 மினிட்ஸ் எல்லாம் ஒருத்தங்க செத்து போயிட்டாங்கன்னு முடிவு பண்ற டைமே இல்ல. உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு உலகத்துல எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்திருக்கு. முன்னாடி மாதிரி மூச்சு நின்ன உடனேயே ஒருத்தங்க செத்து போயிட்டாங்கன்னு கைவிட வேண்டியது இல்ல. முயற்சி பண்ணி மறுபடியும் உயிரை கொண்டாந்துடலாம். இப்போ கார்ல போறோம், பெட்ரோல் இல்லாம கார் நின்றுது. கார் செத்து போச்சுன்னு சொல்லி அடக்கமா பண்ணிடுறோம். உயிர் பெட்ரோல் மாதிரி தான் நிமி. Why should we do? இவங்க என்ன பிரதமரா ஜனாதிபதியா? பிரதமர் ஜனாதிபதிக்கு மட்டும்தான் உயிர்னு கிடையாது. ஒரு உயிர்ங்கிறது உயிர் தான். அது ஒரு சின்ன வண்டில இருந்தா கூட வேல்யூபிள் தான். ஜான், you are wasting your time. அவங்களால இதுக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியுமா? எல்லாத்தையும் பணத்தாலே கணக்கு போட முடியாது நிமி. உலகத்திலேயே ரெண்டு பேர் தான் போன உயிரை திருப்பி கொண்டு வர முடியும். ஒருத்தர் கடவுள், இன்னொருத்தர் டாக்டர். கடவுளுக்கு அடுத்த இடமா நமக்கு கொடுத்துருக்க இந்த பொசிஷனுக்கு நாம சின்சியரா இருக்க வேண்டாமா? லெட் மீ ட்ரை நிமி. என்னால இந்த பொண்ணை பொழைக்க வைக்க முடியும்னு தோணுது. ஓகே ஜான், நீங்க ட்ரை பண்ணுங்க.
டாக்டர், என்னாச்சு டாக்டர்? சாரி, அவங்கள காப்பாத்த முடியல. செத்துட்டியாடி, செத்து தொலைஞ்சிட்டியா? என்ன ஆட்டம் ஆடின, உன் ஆட்டக்கிட்ட பார்த்தல்ல. ஓகே டாக்டர், நாங்க எடுத்துட்டு போயிடறோம். சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, அதை முடிச்சுட்டு பாடி தருவாங்க. வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்க. ஓகே டாக்டர், நாங்க வெயிட் பண்றோம். அக்கா, அவளை எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டல்ல? செத்துட்டான்னு நாம நினைச்சிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, டாக்டர் சொல்லணும். அவ செத்துட்டா இனி வரமாட்டான்னு மெடிக்கலா கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் அவளை இங்க தூக்கிட்டு வந்த. இப்ப தெரியுதா இந்த வைத்தீஸ்வரி யாருன்னு? இந்தாங்க அவங்களோட திங்ஸ், அந்த லெட்ஜர்ல சைன் பண்ணிடுங்க. பொட்டோடையும் புது பொண்ணா வாழ வேண்டியவ ஏன் முன்னாடி இப்படி போனமா கிடக்கிறியடி பைத்தியக்காரி? ரெண்டு பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி பேரம் பேத்திகளை எடுத்து 100 வயசு வாழ வேண்டியவ, இப்படி அல்பாயுசுல போயிட்டு அடி முட்டாள். மாமியார் வீட்டு சொத்தை காப்பாத்தி கொடுத்தா மவுண்ட் ரோட்ல உனக்கு சிலையா வைப்பாங்க? எப்படி அநியாயமா செத்து போயிட்டேடி அவசர கொடுக்க? குளத்துல மீன் அதிகமா இருந்துச்சுன்னா கொக்கு தின்னும், கழுகு தின்னும், எல்லாமே தான் தின்னும். குளத்தை நீ குத்தகைக்கு எடுத்துட்டா எல்லாம் உனக்கு சொந்தம் ஆயிடுமா? விளையாட்டா நீ என் வழிக்கு வந்துட்டல? தேன் குட்டில கைய வச்சா தேன் மட்டும்தான் இருக்குன்னு தப்பு கணக்கு போட்டுட்டியேடி. அதை ராணி தேனி காவல் காத்துட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு கொடுக்கும் இருக்கும்னு உனக்கு தெரியாம போச்சு. பாம்பு புத்துல கைய விட்டு ஈஸியா நாகமணி எடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தல? ஒரு பெண்ணாக அத வெறியோட காவல் காத்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாம போச்சுல்ல? இந்த வைத்தீஸ்வரிய தேடி வந்தா என்ன ஆகுங்கிறதுக்கு நீ தாண்டி உதாரணம். ஏய், அவளை எறிங்கடா.
அவளோட திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம்? அத வச்சு பட்டாபிஷேகமா பண்ண முடியும். தூக்கி எறிஞ்சிட்டு வாங்கடா. முன்னாடியே சொல்லணும். என்ன சார்? கோயிலுக்கு பதட்டப்படாதீங்க சார். நீங்க பதட்டப்பட்டீங்கன்னா அப்புறம் அந்த பதட்டம் எங்களுக்கும் தொத்திக்கும், ஒரு வேலையும் நடக்காது. நிதானமா சொல்லுங்க. முதல்ல உட்காருங்க சார். இல்ல சார், ஆக்சுவலா முதல்ல உட்கார்ந்து சொல்லுங்க சார். இப்ப சொல்லுங்க, உங்க ஒய்ஃப காணுமா? ஆமா சார். எங்க இருந்து வர்றீங்க? எப்ப இருந்து உங்க ஒய்ஃப காணோம்? சார், நாங்க சென்னையில இருந்து வரோம் சார். இங்க இருக்கிற கோவிலுக்கு வந்தோம். நானும் என் ஒய்ஃபும் கோவில்ல விளக்கு போட்டு வெளியே வரோம். அவளை காணும் சார். அவங்க அந்த இடத்துல இல்ல, அவ்வளவுதானே? அதுக்காக ஏன் காணோம்னு முடிவு பண்றீங்க? அவங்க உங்களை காணோம்னு நினைச்சுக்கிட்டு கிளம்பி போயிருக்கலாம். நீங்க எங்க தங்கி இருந்தீங்களோ அங்க போய் பாருங்க சார். நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் சார். அவளை காணும் சார். அவ மொபைல் வர சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதான் ரொம்ப பதட்டமா இருக்கு சார். ப்ளீஸ் சார். ஓ சரி. உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? பெரிய பிரச்சனைலாம் ஒண்ணுமே இல்லை சார். சின்ன பிரச்சனையா இருந்தா கூட சொல்லுங்க. ஏன்னா இப்பெல்லாம் சின்ன பிரச்சனைக்கு கூட பொம்பளைங்க எல்லாம் பெரிய பெரிய முடிவு எடுக்கிறாங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். சரி, உங்க குடும்பத்துக்கு எதிரிகள் யாராச்சும் இருக்காங்களா? அவங்களால ஏதாவது உங்களுக்கு கெடுதல் நடந்திருக்கும் நினைக்கிறீங்களா? சார், நாங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா எதிரிங்கன்னு யாருமே இல்லை சார். ஆனாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது சார். அப்படி யாராவது இருந்தா அவங்க பேரை சொல்லுங்க, போன் பண்ணி கேட்போம். எங்களுக்கும் ஏதாவது ப்ரூவ் வேணும் சார். நாங்க ஒன்னும் மை போட்டு பாக்குறவங்க இல்ல. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். அப்படி எங்க போயிருப்பா? அப்படியா? எங்க? பொம்பளையா? சரி, எரிச்சிட்டாங்களா? சரி, உடனே வர சார். சேர்வராயன் கோயில் போற வழியில ஒரு பொண்ணை யாரோ எரிச்சிட்டாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எரிச்சதா தகவல் வந்திருக்கு. சரியா நீங்க வரும்போது தகவல் வந்திருக்கு. வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். அது உங்களுக்கான தகவலா கூட இருக்கலாம். வாங்க. இல்ல சார், இல்ல, அது ஏன் ஒய்ஃபா இருக்காது சார். நான் வரல வரல சார். மிஸ்டர், உங்க பேர் என்ன சொன்னீங்க? பிரதீப். மிஸ்டர் பிரதீப், மிஸ்ஸிங் கேஸில் எந்த தகவலையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இப்போ தான் உங்கள் ஒய்ஃபை காணோம்னு சொன்னீங்க. இந்த நேரத்தில் எரிச்சிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. அது ஒரு லேடின்னு சொல்கிறாங்க. நிறைய சிமிலாரிட்டி இருக்கு. வாங்க, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். நான் எதுக்கு சார் வரணும்? என் ஒய்ஃபுக்கு எதுவும் ஆயிருக்காது சார். அது உங்கள் ஒய்ஃபாக இருக்கக்கூடாதுன்னு சாமியை கும்பிட்டுட்டே வாங்க. வேற என்ன பண்ண முடியும்? கான்ஸ்டபிள் சார், கிளம்புங்க. போகலாம் சார். வாங்க சார். வாங்க. நீங்க போய் பாத்துட்டு வாங்க. பிரதீப், இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. வாங்க போய் யாருன்னு பாத்துட்டு வந்துடலாம். இல்ல சார், இந்நேரம் பாரதி ஹோட்டல் ரூமுக்கு வந்திருப்பா. அங்க எனக்காக காத்துட்டு இருப்பா சார். நான் போறேன் சார். என்ன விட்டுருங்க சார், நான் போறேன். உங்க ஒய்ஃப் பத்திரமா இருந்தா அது எனக்கும் சந்தோஷம் தான். ஜஸ்ட் ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துடலாம். வாங்க வாங்க. Thank you.
பாருங்க சார். மரியா, என்ன எப்படி பண்ணிருக்கீங்க? சார், நீங்க அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போய் பாருங்க. ஆ சரிங்க சார். ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான் பாருங்க. சரிங்க சார், பாருங்கய்யா, நல்லா தேடி பாருங்க. வாங்க சார். பாவீங்க, இப்படி உரு தெரியாம எரிச்சு வச்சிருக்கானுங்க. தடை ஏதாவது கிடைச்சதா? சார், இங்க ஒரு சுடிதார் இருக்கு சார். இது என் ஒய்ஃப் ட்ரெஸ் தான் சார். காலையில் இந்த ட்ரெஸ் தான் சார் போட்டுட்டு இருந்தான். பாரதி, இந்த பிரதீப் காலையிலிருந்து போனே பண்ணலை.
நான் ஃபோன் பண்ணாலும் ஃபோனை கட் பண்றான், திரும்பவும் கூப்பிடவும் மாட்டேங்கிறான். கொஞ்சம் நீங்களாவது ட்ரை பண்ணி பாருங்களேன். பிரதீப் எங்க பாருக்க, காலையில இருந்து ஒரு போன் கூட காணோம். பாரதிக்கு தீக்காயம் பட்டிருக்கு, நீ எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு ஏதோ போன் பண்ணி சொல்றது இல்லையா? உங்க அம்மா எவ்வளவு டென்ஷனா இருக்க தெரியுமா? உடம்புல மட்டும் தீக்காய் இல்லப்பா, அவளே தீல எரிஞ்சு சாம்பல கிடக்குறப்பா, சாம்பல கிடக்குறா. பிரதீப் என்னடா சொல்ற, பாரதி தீயில எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாளா? தப்பிச்சிட்டாங்களா? வைத்தீஸ்வரி முதக்குரிய தலையில வச்சிருக்காங்க, அதான் தலப்பாகையோடு போயிடுச்சு. ஆனா தப்பிச்சு